Hello friends, vanakkam and welcome to my channel. In the video, la, Taking the Veil by Catherine Mansfield, in the short story, o'de detailed Tamil summary paakaparum. So, vanga video kula pola. In the short story, o'de main character vandhi Edna. So, story enga vandhi start aguna, or morning vandhi start agudhu. So, anik morning vandhi Edna happy a illa. So, unhappy a irukkara alavukku avalukku edhuvum nadakkavum illa. Adha morning eppadi irukkungra description paakalam. Chinna kolandhinga velaiyaditt irukanga. Paravalam kattitt irukku. Yaro vandhi piano vaasichitt irukanga. Marathil ulla ilaiyala உதிர்ந்து விழுந்துட்டு இருக்கு. அங்க இருந்து ஸ்ட்ரீட் பாய்ஸ் எல்லாம் வந்து விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. நாய் வந்து குறைச்சிட்டு இருக்கு. அது ஸ்பிரிங் சீசன் அப்படிங்கறனால புது இலை எல்லாம் வந்து முளைக்குது. 18 வயசு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து காலையில அப்படி என்ன முடியாத அளவுக்கு சோகம்னு தெரியல. எட்னாக்கு அவ வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. சோ அதோட வெளிப்பாடா வந்து லிப்ஸ் சீக்ஸ் எல்லாமே பிங்கா இருக்கு. அவ வந்து ஒரு பிரெஞ்சு ப்ளூ கவுன் போட்டிருக்கா. அப்புறம் வந்து ஹேட் போட்டிருக்கா. அதுல வந்து கார்ன் ஃபிளார்ஸ் இருக்கு. வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒரே ஒரு சாக்கு லைப்ரரி போறேன்னு சொல்றது. இப்போ ஒரு புக் எடுத்துக்கிறா. அந்த புக்கை சுத்தி வந்து ஒரு ஹாரிட் பிளாக் லெதர் இருக்கு. இப்ப நடந்து போயிட்டு இருக்க வழியில ப்ரீவியஸ் நைட் நடந்த விஷயத்தை வந்து யோசிக்கிறான். அவளும் ஜிம்மியும் வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ படம் பார்த்துட்டு இருக்கும்போது சாக்லேட் ஆல்மண்ட் வந்து அவன் சாப்பிட்டு இவளுக்கு பாஸ் பண்ணுவான். இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பிட்டுட்டே அந்த படம் பார்த்துட்டு இருப்பான். அந்த படத்துல உள்ள ஆக்டர் பயங்கரமா வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. சோ அதை பார்த்தோன்னே அவர் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த ஃபீலிங் வந்து அவளுக்கு த்ரில்லிங்கா இல்லை. ஆனா அவளுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அந்த படம் முடிஞ்சனையும் ஜிம்மி வந்து கேப் பாக்குறதுக்கு பேமெண்ட்க்கு வருவான். சோ அந்த டைம்ல வந்து அந்த ஆக்டர் வந்து இவ்வளவு சப்போஸ் கூப்பிட்டாரு அப்படின்னா அவர் கூட போயிருவா ஜிம்மியை விட்டுட்டு. சோ அந்த அளவுக்கு அவர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதாவது இவங்க பார்க்க போன அந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்பிட்வீன் வந்து அவர் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சீனும் வந்து கொஞ்சம் எமோஷனலா போனதுனால அங்க இருக்கிற எல்லா லேடிஸுமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ் மட்டும் இல்லாம ஜென்ஸும் கூட அழுதுருக்காங்க. ஜிம்மியோட கர்ச்சிஃப் தான் வந்து எட்னா யூஸ் பண்றா. அந்த படத்துல அந்த ஆக்டர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. சோ படம் முடியற அந்த டைம்ல வந்து அவ வச்சிருந்த அந்த சாக்லேட் ஆல்மண்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்மி முதுக்கு பின்னாடி கை வச்சிருப்பா. சோ அதையும் டக்குன்னு எடுத்துருவா. சோ எட்னா அண்ட் ஜிம்மியோட ரிலேஷன்ஷிப் பத்தி பாக்கலாம். எட்னா அண்ட் ஜிம்மிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே எட்னா வந்து ஜிம்மியை என்கேஜ் பண்ணிட்ட மாதிரிதான் வந்து ஹேர் வந்து ஏத்தி கட்டி அந்த மாதிரி தான் வந்து இருப்பா. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச நாள்ல இருந்து பொட்டானிக்கல் கார்டன்ல ஒன்னா கை கோத்துக்கிட்டு நடந்த நாள். அப்புறம் அங்க உள்ள கிராஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஒயின் பிஸ்கட் அப்புறம் பார்லி சுகர் டீக்காக இதெல்லாம் வச்சுட்டு இருந்த நாள். எல்லாத்துலயுமே அவங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்லிட்டு ஸ்கூல்லே வந்து எட்னா என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி ஒரு இன்விடேஷன் ரிங் போட்டிருப்பா. எட்னா இப்ப சொல்றா இது எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. ஜிம்மிக்கும் எனக்கும் இனி எந்த ரிலேஷன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஜிம்மி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன். அவனுக்கு வந்து யங் ஏஜ் தான். இப்ப வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் அவன் வந்து சீக்கிரமா வந்து அதை புரிஞ்சுக்கிடுவான். ஒருவேளை இப்ப நான் இந்த ஜிம்மி கிட்ட சொல்லாம ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் வந்து ஜிம்மி கிட்ட சொல்றேன் அப்படின்னா அவன் வந்து என்ன நினைச்சு பெருமைப்படுவான் சந்தோஷப்படுவான் எல்லாமே பண்ணுவான். அவன் அப்படி செய்யறதுனால எனக்கு என்ன ஆக போகுது என்னோட தொலைஞ்சு போன லைஃப் எனக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு வந்து எட்னா நினைக்கிறா. ஐ மைட் மேக் ஏ லிட்டில் ஜஸ்ட் அ லிட்டில் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றா. இப்போ வந்து ஜிம்மி கிட்ட சொல்றதே பெட்டர் அப்படின்னு வந்து அவளுக்கு தோணுது. ஸோ இப்படியே நினைச்சுக்கிட்டே கான்வென்ட் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் அங்க உள்ள கார்டனோட டாப் இந்த அந்த வழியோட டாப் வந்து ரீச் பண்ணிடுறான். பாசி பிடிச்ச ஒரு பெஞ்ச் இருக்கு. அது பக்கத்துல வந்து ஒரு மரம் இருக்கு. அதுல இருந்து ஒயிட் கலர்ல பிளார்ஸ் வந்து கொட்டுது. பக்கத்துல கான்வென்ட்ல இருந்து சிஸ்டர் ஆக்னஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து இவளுக்கு ஏமி ஏமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ எக்கோ கேக்குதோ. இப்போ வந்து அவ ஜிம்மியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த ஆக்டர் வந்து இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவ என்ன பண்ணுவான்னு யோசிச்சு ஜிம்மி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்ல போறா. எட்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். உன்னோட முடிவை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றா. அவங்களும் வந்து ரொம்ப அழுகுறாங்க. பட் எட்னா வந்து அவளோட முடிவை மாத்திக்கிற ஐடியால இல்ல. சோ இப்போ வந்து அவ சிஸ்டர் ஏஞ்சலாவா வந்து மாறுறா. ப்ளூ கவுன் அப்புறம் வந்து ஒயிட் கலர் ஹெட் பேண்ட் போட்டிருக்கா. அவளோட அழகான கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க. சோ அவ போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றா. இப்போ அவளுக்கு தோணுது அவளோட கேர்ள்ல இருந்து ஒன்னு எடுத்து ஜிம்மி அனுப்ப முடியுமா என்ன ஒண்ணுமே முடியாது நினைக்கிறா. கண்டிப்பா முடியாதது. அவ சிஸ்டர் அவருக்கு முந்தின ஈவினிங் அந்த ஆக்டர் வந்து போர்ட் வில்லியம்ஸ்ல இருக்கிறாரு. சோ அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. அதுல வந்து ஒயிட் ரோசஸ் ஒயிட் கர்ச்சிஃப் வந்து சுத்தி இருக்கு. கீழே வந்து ஒரு போட்டோகிராஃப் இருக்கு. அது எட்னா கடைசி எடுத்த போட்டோகிராஃப் சிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு லைன் எழுதியிருக்கும் த வேர்ல்ட் ஃபர்கெட்டிங் பை த வேர்ல்ட் ஃபர்கட்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து இவ சிஸ்டர் ஏஞ்சலாவா வாழ்ந்துட்டு இருக்கா. சாஃபல் டு கான்வென்ட் கான்வென்ட் டு சாஃபல்னு இவ லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. சோ சில பேர் இவளை பார்க்கும் போது இவளுக்கும் ஜிம்மிக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவாங்க. சில பேர் வந்து ஜிம்மின்னு ஒரு பையன் தான் இவளால வந்து அவன் வாழ்க்கையை வந்து சூன்யமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. சோ இப்போ வந்து விண்டர் சீசன். ஒரு நாள் நைட்டு வந்து அவளுக்கு தூக்கம் வரல. பெட்ல வந்து அங்கே இங்கேயும் உருண்டுட்டு இருப்பா. அப்போ வந்து தூரத்தில் ஏதோ ஒரு அனிமலோட சின்ன குட்டி
அது வந்து ஒரு கிட்டனா இருக்கலாம் இல்ல லேம்பா இருக்கலாம் ஏதோ ஒன்னு. சோ அந்த அனிமல் வந்து பயந்து கத்திட்டு இருக்கும், அதை காப்பாத்துறதுக்காக இவ அந்த பனியில எஞ்சி போயிடுவா. இவளுக்கு வந்து பயங்கரமா காய்ச்சல் வந்துடும், 3 நாள் வந்து காய்ச்சல்ல பயங்கரமா வந்து அவஸ்தப்படுவா, அதுக்கப்புறம் இறந்து போயிடுவா. சோ இத வந்து சாஃபல்ல சொல்லி அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ வந்து புதைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து புதைச்சிருவாங்க இவளை. சோ 2 வயசானவங்க வந்து எங்களோட ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அது வந்து வேற யாரும் இல்லை, எட்னாவோட பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேரோட ஒருத்தன் வரான், வந்து எட்னா அப்படின்னு அழுகுறான். அவன் வேற யாரும் இல்லை, ஜிம்மி தான். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மடியில் வச்சிருந்த புக் வந்து டக்குன்னு கீழே விழுந்துரும். இப்போதான் அவன் வந்து ரியாலிட்டிக்கு வரா, அவள் பண்ண தப்பு வந்து அவளுக்கு புரியுது. லைக் அவள் வந்து உண்மையாக ஜிம்மியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஆக்டர் மேலே வந்திருக்கிறது இன்ஃபாக்சுவேஷன் தான் அப்படிங்கிறது புரியுது. இன்னுமே அவளுக்கு டைம் இருக்கு, அவள் ஜிம்மி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை வந்து வாழ்றது, கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ஸோ அதை கட்டுறதுக்கும் டைம் இருக்கு. இவளும் ஜிம்மியும் சேர்ந்து அவள் குழந்தைய வந்து ஒரு செடி நட வைக்கணும்னு ஆசைப்படுவா. ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ண எல்லா விஷயங்களையும் வந்து நடத்துறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த ஆக்டர் மேல வந்தது இவளுக்கு லவ் இல்லை அப்படிங்கறது வந்து புரியும். ஸோ இதோட அந்த ஸ்டோரி வந்து எண்டுக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.